ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சப்பாத்தியை வச்சு ஒரு ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு 8 சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேங்க, அதை எடுத்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் பட்டாணி வேக வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கலந்த கடுகு 1 ஸ்பூன், பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன். கறி மசால் தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது கடாயை காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, இப்போது கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்க போகிறேங்க. மூணையுமே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. மூணுமே வணங்கி வர கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வணங்கட்டும். வெங்காயம் இப்போது வணங்கிட்டுருக்கு. இது இன்னும் சீக்கிரமாக வணங்குறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்தின உடனே வெங்காயம் பாருங்கள், டக்குன்னு கலர் மாதிரி சீக்கிரம் வணங்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச காயை இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்ச நேரம் வணக்கி கொடுங்க. கூடவே நான் ஏற்கனவே வேக வச்சு வச்ச பட்டாணியும் இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது மூணையுமே ஒட்டுக்கா கொஞ்ச நேரம் கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரம் இப்படி கிளறி விட்டதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட் இறங்கி காய் சுவையாக இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டி விட்டு கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் இப்படியே கிளறி விட்டதுக்கு அப்புறமா காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, காயும் தண்ணியும் சமமாக அளவில் இருக்கணும். அப்போ தான் காய் வெந்து வரத்துக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது காயை ஒன்று சேர்த்து வச்சு ஒரு தட்டு போட்டு காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், காய் இந்தளவுக்கு வெந்திருக்கணும். ஓரளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி காயிலே இன்னும் இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி சேர்க்கும் போது ரொம்ப வரவரன்னு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நான் எடுத்து வச்ச சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலாவோட சப்பாத்தி நல்லா பிறண்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சப்பாத்தியில் நல்லா இறங்கி வரும். இதை கொஞ்ச நேரம் இப்படியே கிளறி கொடுங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சமாக கறி மசாலும் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சேர்த்துக்கலாம். எனக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் மொத்தமாகவே 2 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
பாருங்கள், இது பசங்களுக்கு ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க.